ராகவ், சொல்லுங்க, படத்துல வந்து ஆன் செட்ஸ் யார வச்சு நடிக்க வைக்கிறது மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் இல்லையா, டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். சொல்லுங்க, பரவாயில்ல, மாட்டி விடணுமா இப்போ? இதுக்கு முன்னால என்ன படம்லாம் நடிச்சிருக்கான் அவன்? எங்கேயுமே போதுமான படம் நடிச்சான். ஓகே, சென்னை, மூணு க்ளூ கொடுங்க. ஐ வில் ட்ரை. சென்னை 28 பார்ட் 2 ல நடிச்சான். சென்னை 28 பார்ட் 2 போறோம். ஒண்ணு இல்ல, வத்சன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆக்டர். வத்சன் தெரியுமா? இப்போ சிக்ஸ் பேக்கோட சுத்திட்டு இருக்கான். என் படத்துல நடிக்கிறது சிக்ஸ் பேக்லாம் இல்ல. அவன் வந்து நல்ல பையன். ஆனா என்னன்னா, அவனை செட்டுக்கு வர வைக்கிற ஒரு பிரச்சனை இருக்கே அப்பா. அது வேணும்னே பண்றானா, கடுப்பேற்றுறதுக்கு பண்றானா, இல்ல அவன் ஹேபிட்டே அப்படித்தானா? சில பேர் இருப்பாங்க தெரியுமா, ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூல் போக பிடிக்காது, ஆனால் லீவ் டைமில் சும்மா ஸ்கூலில் போய் கிரிக்கெட் ஆடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஷூட் இல்லாத போது, ஆனால் இங்கே தான் நான் பக்கத்தில் தான் நான் இருக்கேன், சங்கீத ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்கேன், நான் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு சும்மா வருவான். ஷூட் டைமில் கால் பண்ணால் எடுக்க மாட்டான் ஃபோனை. அப்புறம் வந்து வந்துட்டே இருக்கேண்ணா, இப்போ தூங்கிட்டேண்ணா, இப்போ வந்துட்டு இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி அவன் வர வரைக்கும் அவனை வர வச்சு அப்பா. ஆனால் நல்ல பையன். I don't think, you know, malicious intent and all that. Very sweet guy, very good actor. Let's do this activity because she said, ஒரு க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வச்சதுனால லெட் மீ புட் யூ கைஸ் இன் டு திஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டில் நடித்த வத்சன் அண்ட் எல்பி இங்கே இருக்கிறாங்க. வத்சன் இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் நம்ம பிக் பாஸ் கேரக்டர்ஸோட மேப் பண்ணணும் அப்படின்னா, வத்சனுக்கு ஒரு நேம் கொடுங்க, எல்பிக்கு ஒரு நேம் கொடுங்க. எல்பி வந்து, ஐயோ நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அதை சொல்லுங்க, கொஞ்சம் ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது எனக்கா? எல்பி, உங்க வாயால அந்த டயலாக் சொல்லுங்க. எல்பி அவரே சொல்லிட்டாரு, ரொம்ப ஆசைப்படுறீங்க, நீங்க ஷட் அப் பண்ணுங்க. ஐயோ அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அந்த மாதிரி தான் நினைச்சதை ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பர்சன் எப்பவுமே எல்பி. அதனால எல்பி நான் கொஞ்சம் பார்த்து பயப்படுற ஒரு கேரக்டர். எல்பி எல்பி இஸ் ஆர் ஓவியா டிக்கெட். ஓகே, ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் ஆக்சுவலி இப்போ படத்தை ஒரு ஷோக்கு ஒரு 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 செலக்டட் ஸ்க்ரீனிங் இருந்தது, அந்த ஸ்க்ரீனிங்க்கு எல்பியை கூப்பிட்டேன். ஆனால் எல்பி வரான்ற போதே எனக்கு கொஞ்சம் டென்ஷன், ஏன்னா இவ கேவலம் நான் கேவலம்னு சொல்லிடுவா. அதுவும் அது நான் சொல்கிறேன், படம் பார்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அதுவும் 1.5 வருஷம் எடுத்திருக்கோம் படத்தை, ரைட்? எடுத்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி 20 வருஷம் பண்ணி கடைசியில் கொண்டு வந்திருக்கோம் படத்தை. பார்த்தோன்னே படத்தில் ஒரு 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 10 நல்ல விஷயங்கள், ஒரு 3 கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு 2-3 சொல்லலாம்ல. ஃபோனில் ஸோ சொல்லு எல்பி, பார்த்து முடிச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணியா, சொல்லு எல்பி அப்படின்னு சொன்னால், சி படத்தில் இருக்க நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ அதை பற்றி பேச வேணாம். முடிஞ்சது, ஃபஸ்ட்டு போச்சு. ஆரம்பித்தது நெகட்டிவ் தான். ஆக்சுவலி நீ எல்லாருக்கும் புரியாதுன்னு நினச்சி படத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இந்த படம் இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ எக்ஸ்பிளைன்லாம் பண்ணக்கூடாது. நீ வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறியோ, எல்லாருக்கும் புரிஞ்சாகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறியோ. அதுதான் கேட்டேன், டூ மச் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துதான் கேட்டேன். இல்லை, படம் பார்த்த அப்புறம், படம் பார்த்த அப்புறம் அரை மணி நேரம் எனக்கு வந்து நெகட்டிவாக மட்டும், அதாவது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எனக்கு கன்ஃபெஷன் ரூம்க்கு வாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டேட்டா பாயிண்ட் தானே. ஒரு நீ உனக்கு ஒரு ஒரு அந்த 10 விஷயத்தில் ஒரு 8 விஷயம் உனக்கு ப்ளஸ்ஸாக தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு 5 விஷயம்தான் ப்ளஸ்ஸாக தெரியும். ஸோ எனக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸாக தெரியுதுன்னு தெரியணும்ல, அதை பற்றி பேசவே இல்லை. விட்டா அவள் சொன்னது எல்லாமே அவளுக்கு எதெல்லாம் ஒத்து வரல அப்படின்ற ஒரு 3-4 விஷயத்தை மட்டும், ஆனால் அரை மணி நேரம் சொன்னேன் இதை மட்டும். ஸோ ஹேய், நான் நெகட்டிவ் மட்டும் சொல்லுன்னு சொன்னேன்னா, இது வந்து இந்த ஒரு சின்ன, பட் அதான் அதனால எனக்கு எல்பி கொஞ்சம் பயம். ஓகே ஓகே, எல்பி ஓவியா, சரியா? எல்பி ஓவியா. வத்சன் வந்து ஆரவ்னு வச்சுக்கலாம், எல்லா பொண்ணுங்க பின்னாலையும் சுத்திட்டு எல்லாருக்கும் லவ் பண்ணிக்கிட்டு. ஓகே சொல்லுங்க. அவன் அவன் நான்ஸ் தனாவட்டா பண்ணிட்டு வத்சன் ஆரவ் இல்லைங்கிறாங்க இவங்க. ஒரே ஒரு ஃபீமேல் ஆக்டர்
படுத்து எடுத்துட்டாங்களா? No, no, as in, of course, there's another producer is female and adala, no problem. And I have been on sets where the entire set I'll be the only female. And amari sets alla I've been there, so I'm not, it's not difficult for me. கவலையே கிடையாது நம்மளுக்கு அதெல்லாம். மென்ஸ் டீம்ல போய் கிரிக்கெட் விளையாடின ஒரே பொண்ணு நான். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு பழக்கம் இருக்கிறதுனால ஐ ஹவ் நெவர் ஹேட் an issue. உங்களுக்கு பயமா இருந்ததா இவங்க கூட இது பண்ண நடிக்கிறதுக்கு? I know. I have played tournaments where I've been the only female in the entire tournament. So I'm used to being in places like that. அதனால வந்து 10 பேர் மென் ஒரே ஒரு ஃபெமில மெம்பர் இருப்பாங்களா? ஆமா, ஏன்னா கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச ஒரே பொண்ணு நான் தான். அந்த டோர்னமெண்ட்க்கு நான் ஆடுவேன், நடம் பிடிச்சா அந்த ஆர்கனைசர் ஆல்சோ ஓகே. ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் நான் ஆடிருக்கேன். பிளேட் வித் மென்ஸ் டீம் ஐவ் பீன் தி ஒன்லி ஃபீமேல், ஐவ் பீன் தி ஒன்லி ஃபீமேல் இன் தி டோர்னமெண்ட். போக மாட்டேன், அங்கே உட்கார்றது அப்படியெல்லாம் கிடையாது. டோர்னமெண்ட் ஆடுவேன்னு மட்டும் தான் சொல்ல, தே வர் ஓகே வித் இட். அண்ட் வேற யாரும் இல்ல விமென், ஸோ நான் மட்டும் தான் ஆடினேன். என்ன பேட்ஸ்மேனா பவுலரா? ஐ மீன் ஓப்பனிங் போலர். ஓகே, தட் அபார்ட், தி பாயிண்ட் பீயிங் ஐவ் பீன் இன் சிச்சுவேஷன்ஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன், நான் இந்த இடத்துல as an actor and stuff, வட்சன் கூட நடிச்சது வந்து நான் மட்டும்தான். And no, he wasn't. சோ அப்ப வட்சன் வந்து ஆரவும் இல்ல அப்படினா வட்சன் யாரு? நான் ஆக்சுவலி அவ்வளோலாம் வட்சனோட ஐ ஹேவன்ட் வர்க் டு நோ ஹிம் தட் மச் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ எம் நாட் த ரைட் பர்சன். ஓ, டேக் திஸ் க்வெஸ்சன் வித் ஷில்பி, தட்ஸ் ஓகே. ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளோ சீரியஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐ திங்க் இஸ் எ பிட் ஆஃப் எ லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணோம்னாக்க, ஹீ இஸ் எ பிட் ஆஃப் கணேஷ் வெங்கட்ராம், ஹீ இஸ் எ பிட் ஆஃப் ஆரவ். ஓகே, அப்ப லெட் மீ கம் டு திஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பிகாஸ் யூ ஆர் ஆன்சரிங் திஸ் க்வெஸ்சன். ராகவ் யார் பிக் பாஸ்ல? இஸ் ஐ நோ, வி நோ ஹீ இஸ் தி பிக் பாஸ் ஆஃப் திஸ் டிக்கெட். சி, I don't know, I think Raghav is very, very mature, very sorted, very head in his shoulder kind of a person. So adnala I should say Snehan or somebody, you know. He's like very trying to with ellaryum okay, all that is okay and the mother, you know, always trying to get things done. Okay. So yeah, maybe, yeah. Abdi illati let's do this. And also he's like multi talented, like he does like some 1001 things really well. Adnala vandu, you know.